ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போது காலையில் 4:35 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆடி கிருத்திகைன்றதுனால சீக்கிரமாகவே டே ஆரம்பித்தாச்சு. முதல் வேலையாக வீடை பெருக்கிட்டு மாப் பண்ணிவிட்டு மேடையெல்லாம் இப்போது சோப்பு வாட்டர் போட்டு நல்லா தொடச்சாச்சு. பாத்திரம்லாம் நேற்று நைட்டே கழுவி வச்சாச்சு, அதனால் இப்போது மார்னிங் வேலை கொஞ்சம் சுலபமாக ஆகிடுச்சு. அடுத்து இப்போ முதல்ல சாமிக்கு நெய்வேத்தியம் தான் பண்ண போகிறேன். இன்னைக்கு நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி, சேமியா, வெல்லம் போட்டு பாயசம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இட்லி, தேங்காய், பொட்டுக்கடலை போட்டு சட்னி தான் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் சட்னி அரைக்கும் போது தேங்காய் தண்ணி நல்லா இருந்ததுன்னா அதையும் சேர்த்து அரைச்சிடுவேன். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் தேங்காயில் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பாக இருக்கும், அதனால் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்க்கணும். இப்போ நான் லஞ்சுக்கு சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சாம்பார் பார்த்திங்கன்னா, மைசூர் பருப்பில் சவுச்சவு போட்டு இது மாதிரி கடையல் சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலே பிள்ளையார் பூஜை பண்ணி பூஜையும் முடித்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், சவுச்சவ் கடையல் சாம்பார், சேப்பங்கிழங்கு வறுவல், பீன்ஸ் வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இதோட நம்மளோட டே விலாக் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். பை.